நீங்கள் எல்லாரும் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ராணா பயன்படுத்தின அந்த யுத்த உபகரணம் பொருத்தப்பட்ட வாகனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த உபகரணத்தை அடிப்படையாக கொண்டு சில வினாக்களும் அதுக்குரிய விளக்கங்களையும் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த உபகரணத்தை இயக்கிறதுக்கான சக்தியை நாங்கள் எதன் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம்? இங்கே வந்து வாகனத்தை இயக்கிறதுக்கு தேவையான சக்தி அந்த மிருகங்கள்கிட்ட இருந்து, அதாவது அந்த வாகனத்தை இழுக்கின்ற மிருகங்கள்கிட்ட இருந்து கிடைக்குது. மிருகங்களோட ரசாயன சக்தி வாகனத்தை இயக்கிறதுக்கான சக்தியாக மாற்றப்படுது. இந்த வாகனத்தின் வாட்சக்கரத்தை வேகமாக சுழலச் செய்யணும் என்று சொல்லி சொன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? வாகனத்தை இழுக்கிற மிருகங்களையும் வேகமாக ஓட செய்ய வேணும். ஆனால் வாட்சக்கரம் சுழல்ற வேகம் குறைஞ்சா இங்கே என்ன நடக்கும்? அம்புகளையும் எதிர்நோக்கும் படைகளையும் தடுக்கும் ஆற்றல் குறைவடையும். பயன்படுத்தப்படுகின்ற வண்டில் சில்லுகளுக்கு இரும்பு பட்டத்தை பொறுத்தேக்க திண்ம விரிவு எப்படி பயன்படுத்தப்படுது? இங்கே வந்து வண்டி சில்லுண்ட விட்டத்திலும் பார்க்க சின்ன விட்டமுள்ள பட்டத்தை செய்து வெப்பமாக்கி அதை விரிவடைய செய்து போட்டு சில்லில் பொருத்தி குளிர்ச்சி அடைய விடுவோம். அப்போ அந்த வண்டி சில்லோடு அந்த பட்டம் வந்து இறுக்கமாக பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்து திண்ம விரிவு பயன்படுத்தப்படுது. இந்த பதிவினுடைய நோக்கம் என்னத்துக்காகன்னு சொன்னால், எங்களோட சூழலில் நடக்கிற நிகழ்ச்சிகள், நாங்கள் பார்க்குற சில விடயங்கள், இதுகளை வந்து நாங்கள் விஞ்ஞான ரீதியாக நோக்கிற ஒரு ஆற்றலை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்க எங்களுக்கு பிழையான தோற்றப்பாட்டை கொண்ட எண்ணங்களை விளங்கி கொள்வதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சூழலை வந்து சரிவர புரிந்துணர்ந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் இதே போல ஒரு பதிவோடு சந்திப்போம்.